ஜே ஜே டுடே தமிழ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. புனர்பூசம் நட்சத்திரம். 27 நட்சத்திரங்களில் 7வது இடத்தை பெறுவது புனர்பூச நட்சத்திரமாகும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய குணாதிசயங்கள், வாழ்க்கை ரகசியங்கள், இவர்களுடைய குடும்பம், தொழில், இவர்கள் பிறந்தது முதல் கடைசி வரை திசை பலன்கள் என்ன என்பதைத்தான் இந்த காணொளியில் முழுமையாக பார்க்கப் போகிறோம். இந்த காணொளியை நீங்கள் பார்ப்பதற்கு முன்பதாக எங்களுடைய சேனலை நீங்கள் இப்பொழுதுதான் முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த சேனலில் ஜோதிடம், வாஸ்து சாஸ்திரம், இயற்கை வாழ்வியல், சித்த மருத்துவம் போன்ற பல காணொளிகளை வழங்கி வருகிறோம். இதையெல்லாம் பார்ப்பதற்கு மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். காணொளிக்குள் செல்வோம். இந்த புனர்பூச நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான். இது ஆண் நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரத்தின் பறவை அன்னப்பறவையாகும். இந்த புனர்பூச நட்சத்திரத்தின் மிருகம் பூனையாகும். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் முதல் பாதம், இரண்டாம் பாதம் மற்றும் மூன்றாம் பாதம் மிதுன ராசியிலும், இந்த புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் கடக ராசியிலும் பிரிந்து கிடக்கிறது. இதை காலற்ற நட்சத்திரம் என்றும் சொல்வார்கள். இந்த நட்சத்திரத்தில் கால் பகுதி இல்லாததால் அப்படி சொல்வார்கள். இதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், கார்த்திகை நட்சத்திரத்தை பார்த்தால் முதல் பாதம், அதாவது தலை பாதம் என்று சொல்லக்கூடிய முதல் பாதம் மேசத்திலும், மீதி மூன்று பாதங்களும் ரிஷபத்தில் இருக்கும். இதனால் இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை தலையற்ற நட்சத்திரம் என்றும் சொல்வார்கள். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதங்கள் மிதுன ராசியிலும், கால் பகுதி என்று சொல்லக்கூடிய நான்காம் பாதம் கடக ராசியிலும் இருப்பதால் இதை காலற்ற நட்சத்திரம் என்று சொல்வார்கள். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் தான் ஸ்ரீ ராமபுராணம் அவதரித்தார். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இவர்கள் பொய் பேசுவதை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். ஒருவர் இவருக்கு உதவி செய்தால் செய்த நன்றியை எந்த காலத்திலும் மறக்காதவர்களாக இருப்பார்கள். தன்னால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு நன்மையும் உதவியும் செய்வார்கள். இவர்களுக்கு தன்மானம் அதிகளவு இருக்கும். இதனாலேயே யாரிடமும் அவ்வளவு சீக்கிரம் கையேந்தி நிற்க விரும்ப மாட்டார்கள். இந்த புனர்பூச நட்சத்திரத்தின் அதிபதி குரு பகவான் என்பதால் அனைவரிடத்திலும் அன்பாகவும் நட்பாகவும் பழகக்கூடிய குணம் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ஒருவரை பார்த்த உடனே அவர் நல்லவரா கெட்டவரா என்று அறிந்து கொள்ளக்கூடிய திறன் இவர்களுக்குள் இயற்கையாகவே இருக்கும். இவர்கள் எளிதில் மற்றவர்களை நம்ப மாட்டார்கள். இவர்களுக்கு தெளிவான அறிவு, நல்ல புத்தி கூர்மை, அன்பு, பாசம், பொறுமை போன்ற குணங்கள் இவர்களுக்குள் எப்போதும் இயற்கையாகவே இருக்கும். இவர்களுக்கு ஆன்மீகத்திலும் பொது சேவை செய்வதிலும் அதிக ஈடுபாடு உண்டு. இவர்கள் எப்போதும் சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். இவர்கள் இருப்பதைப் போலவே மற்றவர்களும் சட்ட திட்டங்களை கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துவார்கள். இவர்கள் மனிதர்களை மட்டுமல்ல அனைத்து விதமான ஜீவராசியின் மீது அளவு கடந்த பிரியமுள்ளவர்களாகவும் இருப்பார்கள். இவருடைய சாதுரியமான பேச்சால் பல காரியங்களை சாதித்துக் கொள்வார்கள். அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடிய குணமும் இவர்களுக்கு உண்டு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெரும்பாலானவர்கள் பித்த உடல் கொண்டவர்களாக இருப்பார்கள். இதனால் அடிக்கடி உடல்நலக் குறைவுகள் ஏற்பட்டு குணமாவார்கள். இவர்கள் அன்பாக இருந்தாலும் சரி, கோபமாக இருந்தாலும் சரி, அதை உடனடியாக வெளிக்காட்டக்கூடிய குணமுள்ளவர்களாக இருப்பார்கள். பெரும்பாலும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மனிதர்களுக்கு அன்னதானம் செய்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் மற்றவர்களுக்கு செய்யும் உதவியை பிரபலப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் இவர்களுக்கு ஒருபோதும் இருக்காது. வலது கை கொடுப்பதை இடது கை அறியாமல் இருப்பதே நலம் என்று எண்ணுவார்கள். இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கற்ற கல்வியை விட அவர்கள் வாழ்க்கையில் பெற்ற அனுபவ அறிவை கொண்டே பல சாதனைகளை செய்வார்கள். இவர்கள் பெரும்பாலும் சிக்கனவாதியாக இருப்பார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அரசு பணிகளில் இருப்பவர்களை விட தனியார் துறைகளில் பணிபுரிபவர்களே அதிகம். இவர்களுக்கு இயற்கையாகவே கற்பூர புத்தி என்று சொல்லலாம். வேலை செய்யும் இடத்தில் எந்த வேலையாக இருந்தாலும் அதை எளிதில் கற்றுக்கொண்டு செயல்படும் ஆற்றல் இவர்களுக்கு இயற்கையாகவே உண்டு. இவர்கள் நன்கு சுறுசுறுப்புடன் வேலை செய்வார்கள். இவர்கள் பணி செய்யும் இடத்தில் இவருடைய திறமையால் விரைவாக உயர் பதவிகளை அடையக்கூடிய சூழல்கள் உருவாகும். இவர்கள் கதை, கவிதை எழுதுவதில் மிகுந்த வல்லவர்களாக இருப்பார்கள். இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் காதலில் அதிகம் விருப்பம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். அப்படியே காதல் செய்தாலும் தங்களின் பெற்றோர்களுக்காகவும் தங்களின் உடன் பிறந்தவர்களுக்காகவும் தங்களுடைய காதலை தியாகம் செய்யவும் தயங்க மாட்டார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். இவர்கள் சிக்கனமானவர்களாக இருந்தாலும் இவருடைய மனைவிக்காகவும் தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் தேவையானதை செய்வார்கள்.
இவர்கள் தந்தையின் மீது அதிக அன்பு கொண்டவர்களாகவும் தன் தந்தையின் சொல்லை தட்டாமல் கேட்பவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். சனி பகவானுடைய சாபத்தை பெற்றவர்கள்தான் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறக்கிறார்கள். இதனால் இவருடைய நடுத்தர வயதின் போது எல்லாவற்றையும் இழந்து நிற்கக்கூடிய சூழல்கள் உருவாகும். மானம், மரியாதை, கௌரவம், தொழில், பதவி, ஒரு சிலருக்கு சொத்துக்கள், இப்படி எல்லாவற்றையும் இழந்து மீண்டும் வாழ்க்கையில் அனைத்தையும் பெறுவார்கள் என்பது இந்த புனர்பூச நட்சத்திரத்தின் விதி. உங்களுடைய வாழ்க்கையில் எதை இழந்தாலும் அதை பற்றி ஒருபோதும் கவலைப்படாதீர்கள். நீங்கள் இழப்பதற்கு மேலாக பல மடங்கு பெற்றுக் கொள்வீர்கள் என்பதுதான் இந்த புனர்பூச நட்சத்திரத்தின் விதி என்று சொல்லலாம். இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் 37 வயதுக்கு மேற்பட்ட காலங்களில் வாழ்வில் சகல சௌபாகியங்களும் பெற்று மன மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வார்கள். புனர்பூச நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்கள் தாயின் மீது அதிகளவு பாசம் கொண்டிருப்பார்கள். தாயின் விருப்பத்தை பார்த்து நிறைவேற்றுவார்கள். மற்றவர்களை இவர்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் எண்ணுவார்கள். ஆனால் இவர்கள் யாருடைய கட்டுப்பாட்டுக்கும் அடங்க மாட்டார்கள். இவர்களுக்கு பூர்வீக சொத்துக்களை எப்போதும் பாதுகாக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். இவர்களில் பெரும்பாலும் சட்டத்துறையிலும் மருத்துவத்திலும் அதிகளவு பிரபலம் அடைந்தவர்களாக இருப்பார்கள். இவர்கள் கூட்டு குடும்பத்தை அதிகளாக விரும்புவார்கள். உற்றார் உறவினர்களோடு சேர்ந்திருக்கும் வாழ்க்கையை அதிகம் விரும்புவார்கள். இவர்களுக்கு ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்கும். புனர்பூசன் நட்சத்திரம் 2 பாதத்தில் பிறந்தவர்கள் ஏழை பணக்காரன் என்று பாகுபாடு பார்க்காமல் அனைவரிடத்திலும் அன்பாக பழகக்கூடிய குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் சொகுசு வாகனங்களை வாங்கி அதில் பயணிப்பதை அதிகம் விரும்புவார்கள். கலையார்வம் அதிகம் இருக்கும். அதில் ஒரு சில கலைகளை தேர்ச்சி பெற்று சிறந்தும் விளங்குவார்கள். இவர்கள் எப்போதும் பூர்வீக சொத்துக்களை பாதுகாப்பதில் மிகுந்த கவனமுடையவர்களாக இருப்பார்கள். இந்த 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் வாழ்வில் நிறைய அதிர்ஷ்டங்களும் திருப்பு முனைகளும் உருவாகும். புனர்பூசன் நட்சத்திரம் 3 பாதத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் பார்ப்பதற்கு அமைதியானவர்களாக இருந்தாலும் இவர்கள் செய்யும் காரியங்களில் வல்லவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு கதை கவிதை எழுதுவதில் அதிகம் ஆர்வம் இருக்கும். இவர்கள் தங்களுடைய அணுவு அறிவை கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொள்வார்கள். இந்த 3 பாதத்தில் பிறந்த ஒரு சிலருக்கு தங்களுடைய வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு உருவாகும். இவர்கள் இயற்கையை அதிகம் நேசிப்பார்கள். இயற்கையின் அழகை மிகுந்த ரசனையுடன் பார்ப்பார்கள். இதன் காரணமாகவே பல இடங்களுக்கு சுற்றுலா செல்வதற்கு இவர்களுக்கு அதிகம் ஆர்வம் இருக்கும். புனர்பூசன் நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவர்கள் அழகான முகத் தோற்றமும் உடல் அமைப்பையும் பெற்றிருப்பார்கள். இவர்களுக்கு தெய்வீக வழிபாட்டில் அதிகம் ஆர்வம் இருக்கும். இதன் காரணமாக பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு அடிக்கடி சென்று வருவார்கள். இவர்களுக்கு குழந்தையின் மனம் படைத்தவர்களாகவும் குழந்தைகளுடன் அதிக நேரத்தை செலவழிப்பவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு தானம் தர்மம் செய்வதில் அதிகம் விருப்பம் இருக்கும். இந்த 4 பாதத்தில் பிறந்த பெரும்பாலானவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று மிகுந்த செல்வத்தை ஈட்டுவார்கள். இவர்களுக்கு நல்ல கற்பனை திறன் இருக்கும். கதை கவிதை எழுதுவதிலும் எழுத்தாற்றல் நிறைந்தவராகவும் இருப்பார்கள். இவர்கள் ஒருவரை பார்த்தால் அவர் நல்லவரா கெட்டவரா என்று எடை போடுவதில் வல்லவர்களாகவும் திகழ்வார்கள். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய திசை பலன்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக வருவது குரு திசை. இந்த குரு திசை மொத்தம் 16 வருடங்கள். இந்த குரு திசையின் போது குரு பலம் பெற்றிருந்தால் பெற்றோர்களை மதிக்கும் குணம், கல்வியில் நல்ல மேன்மை, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கும் திறமை, குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும். அடுத்து 2 வரக்கூடியது சனி திசை. இது மொத்தம் 19 வருடங்கள். இந்த திசை காலங்களில் சொந்த தொழில் செய்து வீட்டு மனை வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலையில் உருவாகும். செய்யும் தொழிலில் அதிக லாபம் பெற்று உயர்வான நிலையை அடைய முடியும். சமுதாயத்தில் நல்ல பேரும் புகழும் உண்டாகும். அடுத்ததாக 3 வரக்கூடிய திசை புதன் திசையாகும். இது மொத்தம் 17 வருடங்கள். இந்த திசை காலங்களில் ஒரு சில நன்மைகளும் தீமைகளும் மாறி மாறி வரும். அடுத்து 4 வரக்கூடியது கேது திசை. இது 7 வருடங்கள். இந்த திசை காலங்களில் தெய்வீக ஆன்மீக காரியங்களில் அதிக ஈடுபாடு உருவாகும். சமூக நல சேவைகளை செய்வார்கள். இந்த காலகட்டத்தில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு பிறகு குணமடையும். அடுத்து 5 வரக்கூடிய திசை சுக்கிர திசை. இது 20 வருடங்கள். இந்த திசையின் போது வாழ்வில் பல வெற்றிகளை குவிக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் நல்ல சுகபோகமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வீர்கள். இந்த புனர்பூச நட்சத்திரத்தின் ஸ்தல விருச்சகம் மூங்கிலாகும்.
இந்த மூங்கிலை உங்களுடைய கையால் நட்டு நீரூட்டி வளர்த்தி வரும்போது அந்த மூங்கில் வளர வளர உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக வளரும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இது போன்ற காணொளியை தொடர்ந்து பெறுவதற்கு எங்களுடைய ஜேஜே டுடே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.